வெல்கம் டு தமிழன் கைட். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மார்ச் மாதம் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆன ஜாப் நோட்டிபிகேஷன்ஸ் பத்தின டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் ஜாப் என்னன்னு பார்க்கலாம். ராஜஸ்தான்ல இருக்கிற கோஆபரேட்டிவ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுல இருந்து 385 வேகன்சிக்கு குவாலிஃபை பண்ணிருக்காங்க. இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லிருக்காங்க. இவங்களுக்கான லாஸ்ட் டேட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, 20/4/2021 சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் எய்ம்ஸ் பாட்னால இருந்து 16 வேகன்சிக்கு குவாலிஃபை பண்ணிருக்காங்க. இவங்களுக்கான ஜாப் டியூரேஷன் வந்து மினிமமா 1 இயர் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. மேக்ஸிமமா எவ்வளவு இயர்ஸ்னு மென்ஷன் பண்ணல. இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, போஸ்ட் கிராஜுவேட்ல எம்டி எம்எஸ் டிஎன்பி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்படி இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேட்ல லைஃப் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் முடிச்சவங்க, பேச்சுலர் டிகிரியில கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, 5/4/2021 சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் உத்தரப்பிரதேஷ்ல ராஜ்ய வித்யுத் உட்பாடாம் நிக்காம்ல இருந்து 196 வேகன்சிக்கு குவாலிஃபை பண்ணிருக்காங்க. என்ன போஸ்டுக்கு குவாலிஃபை பண்ணிருக்காங்கன்னா, ஜூனியர் இன்ஜினியர் ட்ரைனி போஸ்டுக்கு தான் குவாலிஃபை பண்ணிருக்காங்க. இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, 3 இயர்ஸ் டிப்ளமோ படிச்சவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லிருக்காங்க. என்னென்ன ஃபீல்டு சொல்லிருக்காங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடிச்சவங்க எல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இவங்களுக்கான லாஸ்ட் டேட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, 5/5/2021 சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியன் நேஷனல் சயின்ஸ் அகாடமியில இருந்து 1 வேகன்சிக்கு குவாலிஃபை பண்ணிருக்காங்க. இவங்களுக்கான ஜாப் லொகேஷன் எங்க சொல்லிருக்காங்கன்னா, டெல்லின்னு சொல்லிருக்காங்க. என்ன போஸ்டுக்கு குவாலிஃபை பண்ணிருக்காங்கன்னா, வெப் டெவலப்பர் போஸ்டுக்கு தான் குவாலிஃபை பண்ணிருக்காங்க. இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, பிஇ பிடெக்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்க இல்ல எம்எஸ்சி ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் எம்சிஏ படிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, 5/4/2021 சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயில் பால்ம் ரிசர்ச்ல இருந்து 1 வேகன்சிக்கு குவாலிஃபை பண்ணிருக்காங்க. இவங்களுக்கான ஜாப் லொகேஷன் எங்க சொல்லிருக்காங்கன்னா, வெஸ்ட் கோதாவரின்னு சொல்லிருக்காங்க. இவங்களோட ஜாப் டியூரேஷன் வந்து மினிமமா 1 இயர் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, எம்எஸ்சி இல்ல அக்ரி இல்லைன்னா ஹார்டி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, 30/3/2021 சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் பெரியார் யூனிவர்சிட்டியில இருந்து 1 வேகன்சிக்கு குவாலிஃபை பண்ணிருக்காங்க. இவங்களுக்கான ஜாப் லொகேஷன் வந்து சேலம்னு சொல்லிருக்காங்க. இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, பிஜியில கிளினிக்கல் நியூட்ரிஷியன் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, 22/3/2021 சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில இருந்து 4 வேகன்சிக்கு குவாலிஃபை பண்ணிருக்காங்க. இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, பிஇ பிடெக்ல சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, எம்இ எம்டெக்ல சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, எம்டெக்ல ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க எல்லாரும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இவங்களுக்கான லாஸ்ட் டேட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, 23/3/2021 சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் சென்ட்ரல் மெரைன் பிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல இருந்து 1 வேகன்சிக்கு குவாலிஃபை பண்ணிருக்காங்க. இவங்களுக்கான ஜாப் லொகேஷன் எங்க சொல்லிருக்காங்கன்னா, கொச்சி கேரளான்னு சொல்லிருக்காங்க. இவங்களுக்கான ஜாப் டியூரேஷன் எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னா, மினிமமா 1 இயர் இருக்கும்னு சொல்லிருக்காங்க. இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, எம்எஃப்எஸ்சி இல்ல எம்எஸ்சி இல்ல லைஃப் சயின்ஸ் இல்லைன்னா என்விரான்மெண்டல் சயின்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இவங்களுக்கான லாஸ்ட் டேட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, 27/3/2021 சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் சென்ட்ரல் மெரைன் பிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல இருந்து 1 வேகன்சிக்கு குவாலிஃபை பண்ணிருக்காங்க. இவங்களுக்கான ஜாப் லொகேஷன் வந்து கொச்சி கேரளான்னு சொல்லிருக்காங்க. என்ன போஸ்டுக்கு குவாலிஃபை பண்ணிருக்காங்கன்னா, சீனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்க்கு குவாலிஃபை பண்ணிருக்காங்க. இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, எம்எஃப்எஸ்சி எம்எஸ்சி பிஹெச்டி இல்ல ஃபிஷரி சயின்ஸ் இல்ல மரைன் பயாலஜி என்விரான்மெண்டல் சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லிருக்காங்க. கூடவே வந்து 4-5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இவங்களோட ஜாப் டியூரேஷன் வந்து மினிமமா 1 இயர் இருக்கும்னு சொல்லிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, 27/3/2021 சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் சிஎஸ்ஐஆரோட இன்ஸ்டிடியூட் ஆஃப் மினரல்ஸ் அண்ட் மெட்டீரியல் டெக்னாலஜியில இருந்து 6 வேகன்சிக்கு குவாலிஃபை பண்ணிருக்காங்க. இவங்களுக்கான ஜாப் லொகேஷன் எங்க சொல்லிருக்காங்கன்னா, புவனேஸ்வர்னு சொல்லிருக்காங்க. இவங்களோட ஜாப் டியூரேஷன் வந்து மினிமமா 1 இயர் இருக்கும்னு சொல்லிருக்காங்க. இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, பிஹெச்டில பிசிக் கெமிஸ்ட்ரி மெட்டலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க இல்ல பிஇ பிடெக்ல நானோ டெக்னாலஜி எனர்ஜி இன்ஜினியரிங் மெட்டீரியல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க, எம்எஸ்சி இல்ல அப்ளைடு ஜியாலஜி முடிச்சவங்க, பிஇ பிடெக்ல மினரல் இன்ஜினியரிங் இல்ல மெட்டீரியல் சயின்ஸ் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. இவங்களுக்கான லாஸ்ட் டேட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, 30/3/2021 சொல்லிருக்காங்க. இப்ப நான் மென்ஷன் பண்ண எல்லா ஜாபோட அப்ளிகேஷன் லிங்க்கும் நோட்டிபிகேஷனோட பிடிஎஃப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க. எங்களோட டே டு டே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க தமிழன் கைட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.